எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ரொம்பவே காமெடியான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் இதில் இருக்க ஹீரோயினுக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்குது. அது என்னென்னு நம்ம அப்படியே ட்ராமாக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்குமே போட்டு விட்டுருங்க. வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தங்கிட்ட வந்து, இங்கே பாரு, நீ எது கேட்டாலும் நான் தரேன், ஆனால் நீ என் கூட வந்துடணும்னு சொன்னால் நீ வந்துடுவியா, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த பொண்ணு, ஏய் நீ ஒரு வில்லன்றத மறந்து போயிட்டியா என்ன அப்படின்னு கேட்க, அப்பயுமே அவன் இல்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே போய் கிஸ் பண்ணுறான். கட் பண்ணால் இது எதுவுமே நிஜம் கிடையாது. ஆக்சுவலி காமிக்ல வர ஒரு கதை தான் இது. இதை நம்ம கதையோட ஹீரோயின் எழுதிட்டு இருக்காங்க. இவளோட பேர் ஈரான். இப்போ இவ எழுதிட்டு, ஹபாடா இந்த வீக்கான காமிக்கை நான் எழுதி முடிச்சிட்டேன் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்போ இவ எழுதின காமிக்கை இன்னொரு இடத்துல இருந்து நம்ம கதையோட ஹீரோ படிச்சிட்டு இருக்காரு. இவரோட பேரு மெங். இவர் ஒரு கம்பெனியில சிஇஓவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் நியூவா இப்ப வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்காரு. சோ அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே பார்க்கணும்னு வரும்போது அதே பிளேஸ்க்கு தான் ஹீரோயினுமே வராங்க. அவங்க வந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க, ஐயோயோ இங்க வர்றவங்க எல்லாருமே சுமாரா தான்ப்பா இருக்கணும், கடவுளே பிளீஸ் தயவு செஞ்சு அலங்கான ஆம்பளைங்க யாருமே இங்க வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்க, ஏ என்னடி நீ அழகா இருக்கிறதுல என்னடி தப்பு, ஏண்டி எப்போதும் இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறா ஃப்ரெண்டு. உடனே ஹீரோயின், அடப்போடி அழகாடி முக்கியம் குணந்தாண்டி முக்கியம், என்னடி நீ எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் கேட்டதுக்கு ஏத்த மாதிரி அங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, யாரும் ரொம்ப அழகாலாம் இல்ல. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா, அபாடா வந்த யாரும் அழகா இல்லடா அப்படின்னு போகும்போது கரெக்டா ஆப்போசிட்ல வர ஹீரோ மேல மோத கீழே விழ போறாங்க. அவனும் கேட்ச் பண்ணிடுறான். பட் அப்பதான் ஹீரோயின் ஹீரோவோட பேச ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஹீரோ ரொம்ப அழகா தான் இருக்கான். பட் என்னன்னா இவளுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு மிருகம் மாதிரி தெரியுது. அதை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே இவ ஹீரோ மேலேயே வாமிட் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போக இவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்னாச்சுன்னு இந்த பொண்ணு இப்போ வாமிட் எடுத்தா அப்படின்னு முழிக்கிறா. பட் ஹீரோயின் தனியாக வந்து, ஐயோ நான் என்னடா பண்ணுவேன், அந்த ஆள் மேலே வாமிட் எடுத்து வச்சுட்டேனே அப்படின்னு புலம்புறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா ஹீரோயின் ரொம்ப அழகான பசங்க யாரையாவது பார்த்தா அவங்கள பார்க்கறதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு மிருகம் மாதிரி தெரியும். அதனால பயத்தில் ஒன்றும் வாங்கி விழுந்துருவாங்க, இல்லைனா அவங்க மேலே வாமிட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதை நினச்சிட்டு, சே எப்போ இந்த அழகான ஆம்பளைங்களை பார்த்தாலுமே எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். திடீர்னு அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்குது. பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஹீரோயினும், ஐயோ எவன்டா அது அப்படின்னு அடிக்கலான்னு போனால் அந்த இடத்துல வர்றது ஹீரோ தான். ஹீரோயினும் போட்டு அடி அடின்னு அடிக்க, ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயின் ஃபேஸை பார்த்துட்டு, ஆ மறுபடியும் நீயா அப்படின்னு குடு குடுன்னு அங்கேருந்து ஓடி போக, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, எதுக்கு என்ன பார்த்தாலும் இவ்வளோ வினோதமாக நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஆப்போசிட்ல பார்க்கும்போது அந்த காமிங்க வரைகிற பேஜ் இருக்கு. அதை பார்த்த உடனே இவர், ஓ அப்படின்னா நம்மளோட ஃபேவரட் காமிங்க, இந்த பொண்ணு கூட படிக்கிறாளா அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின், ஐயோயோ நேற்று நான் என்ன வேலை பண்ணி வச்சேன், அந்த ஆள் யாருன்னே தெரியல போட்டு அடிச்சிட்டனே அப்படின்னு யோசிக்கும் போது ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏ அங்கே பாருடி நம்ம கம்பெனியோட புது சிஇஓவும் செக்ரட்டரியும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் யாராது அப்படின்னு பார்த்தா அங்கே வர்றது ஹீரோவும் ஹீரோவோட செக்ரட்டரியும். ஹீரோயினுக்கு பயம்னா தாங்க முடியல, உச்சுச்சோ இவங்களா அப்படின்னு பயந்தே போயிடுறாங்க. அந்த டைமில் கூட இருக்க ஃப்ரெண்டும், அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று ஒரு போஸ்டரை அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப சொன்னனே அனுப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் செக் பண்ணிட்டு, ஒச்சோச்சோ நான் போஸ்டரையும் மாற்றி அனுப்பிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு முழிக்கிறாங்க. அண்டிங்க ஹீரோ இருக்காருல்ல அவர் ஆஃபீஸ்க்கு வராரு. பட் அந்த இடத்த சுற்றி பார்த்தோம் அவ்வளோ பொண்ணுங்க ஜொல்லு விட்டுட்ருக்காங்க. ஹீரோக்கிட்டே ஒரு பொண்ணு ஈனு இழிச்சிட்ருக்கு. ஐயோ அடுத்த பிரச்சனையில் நான் மாட்டிடக்கூடாதுப்பா அப்படின்னு ஹீரோ உட்காந்துருக்கான். அப்பயுமே அந்த பொண்ணு, சரி இது உங்கள்கிட்ட சொல்லி ஆகட்டும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இவனும், அது வந்து அப்படின்னு இழுக்கும் போது, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ண தானே போகிறீங்க அப்படின்னு லூஸு மாதிரி அந்த பொண்ணே அழுதுட்டு போயிடுது. ஹீரோவும், ஐயோ இந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரெஸ்யூம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து செக் பண்ணுறாரு. அப்போ தான் ஹீரோயின் ஹாபியாக காமிங் எழுதுகிற பழக்கத்தை வச்சுருக்காங்கன்றது தெரிய வருது. ஹீரோவும், ஓ அப்படின்னா நம்மளோட ஃபேவரட் காமிக் எழுதுகிற பொண்ணு இவதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மீட்டிங்க்கு போகிறாரு. அங்கே போனால் அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நம்ம ஹீரோயின் அனுப்புனாங்க இல்லையா அந்த போஸ்டரை வச்சு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இதை ஹீரோ பார்த்துட்டு, என்னங்க இது, இந்த போஸ்டரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே, புதுசு மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க, அவங்க உடனே தப தபன்னு முழிச்சுட்டு, அது அந்த டிசைனர் பொண்ணை மாற்றி அனுப்பிட்டான்னு நினைக்கிறேன், அவகிட்ட நான் கேட்குறேன் என்னென்னு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹலோ நிறுத்துங்க,
இது உங்களோட ப்ராஜெக்ட், நீங்கள் தான் ஒழுங்காக பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணு ஒரு டிசைனர் தான், அந்த பொண்ணு தப்பாக போஸ்டர் அனுப்புனா நீங்கள் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக அங்கே இருக்கவங்கள திட்ட, அங்கே இருக்கவங்களும் சாரி சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே நாங்கள் அந்த பொண்ணை புது போஸ்டரை ரெடி பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ டக்குன்னு யோசிக்கிறாரு, நாளைக்கே ரெடி பண்ணணும்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு ஓவர் டைம் பண்ணி ஆகணும், வேணாம் வேணாம் அந்த பொண்ணு ஓவர் டைம் பண்ணால் காமிக்கோட அடுத்த பாட்டை ரிலீஸ் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு, சரிங்க நீங்கள் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம், நாளானைக்கு நீங்கள் போஸ்டரை கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மெயில் போடலான்னு பார்க்குறாரு. வேணாம், அந்த பொண்ணு சும்மாவே நம்மளை பார்த்து பயந்து ஓடுறா, நம்ம மெயிலை பார்த்தா என்ன நினப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட செக்ரட்டரியோட மெயில் ஐடியிலேருந்து ஹீரோயினுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் புது போஸ்டரை நாளானைக்கு பொறுமையாக ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு மெயில் போடுறாரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, ஹபோ அடா நல்ல வேலை தப்பிச்சேன், ஆமாம் இந்த மெயில் எனக்கு அனுப்புனது யார் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அங்கே செக்ரட்டரி சென்னுன்னு இருக்குது. ஹீரோயினோட நீ அபாடா அந்த செக்ரட்டரி சார் எவ்வளோ நல்லவராக இருக்கணும், அவர் தான் கண்டிப்பாக என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விட்டுருக்கணும், ஆஹா செக்ரட்டரி சார் உங்களுக்கு நன்றி 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 அப்படின்னு உண்மையாகவே செக்ரட்டரி தான் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஹீரோயின் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வெளியே ஒரு சின்ன பையன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய், தம்பி உனக்கு யாருப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அட தம்பியா சும்மா இருங்க அப்படின்னு, ஹே ஈரா நீ வந்துட்டியா அப்படின்னு அந்த பையன் நேரா ஹீரோயின் கிட்ட தான் ஓடி வரான். பட் ஹீரோயின் அந்த பையனை கண்டுக்கல, செக்ரட்டரி சேன் ஹாய் அப்படின்னு அவர்கிட்ட போக, யார் இந்த பொண்ணு அப்படின்னு முழிக்கிறான் அவன். பட் ஹீரோ திணறாரு, ஐயோ நம்ம தானே மெயில் அனுப்பினோம், இவன்கிட்ட இவன் நேரா போறாளே அப்படின்னு முழிக்க, அவ உடனே செக்ரட்டரி சேன் நீங்க தானே எனக்காக சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ், சரி உங்களோட வீசாட்ல என்ன ஆட் பண்ணிக்கிறீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு கான்வர்சேஷன் டெவலப் பண்ண ஹீரோ உடனே, சரி சரி நேராயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு கிட்ட போக, ஹீரோயின் ஹீரோ ஃபேஸை பார்த்த உடனே பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவ என்னை பார்த்து எதுக்கு இப்படி ஓடி போறா அப்படின்னு குழம்புறாரு. தென் ஹீரோயின் அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் வந்து, அந்த செக்ரட்டரிச்சன் பார்க்கறதுக்கு அழகா ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு, நான் ஏன் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை போடக்கூடாது அப்படின்னு யோசிக்க, அட என்ன நீ பண்ணிட்டு இருக்க ஈரா, எதுக்கு இப்போ அவர்கிட்ட நீ பேசணும்னு நினைக்கிற அப்படின்னு இவன் கேட்குறான். பின்ன உனக்கே தெரியும்ல, எங்கள் அம்மா சீக்கிரமாகவே ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, அப்படின்னா நான் புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதானே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடப்பான் அப்படின்னு இவன் சொல்கிறா. அப்போ இவன், அழகாக இருந்தால் மட்டும் போதுமா என்ன அப்படின்னு கேட்க, கரெக்டு அதே தான் நானும் சொல்கிறேன், நான் அழகான பையனாக பார்க்கல நல்ல குணமான பையனாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த மாதிரி பையன் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கேன், என்னது கஷ்டமாக இருக்கா, அப்போ முன்னாடியே நான் இருக்கனே நான் குணமான பையன் இல்லையா அப்படின்னு இவன் கேட்க, நீ நல்ல பையன்தான், ஆனால் என்ன பண்ணுறது நீ என்னை விட சின்ன பையனாச்சே, ஸோ நீ என்னோட தம்பி அப்படின்னு சொல்ல, எனது தம்பியா நான் ஒன்றும் உனக்கு தம்பி கிடையாது அப்படின்னு அவன் கோச்சிட்டு அங்கேருந்து போகிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அதை சென்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோ விடவே மாட்டுறாரு, இடையோர ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டைமில் ஹீரோயின் கிட்ட பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து, இங்கே மருமா நீ சும்மா தானே இருக்க, கொஞ்சம் இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ உடனே, நான் எதுக்கு பண்ணணும், நான் ஒன்றும் உங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாதே அப்படின்னு சொல்கிறா. இல்லைன்னா என்ன, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் லீவு, அதுக்கு பதிலாக நீ பண்ணிக்கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அப்படியும், இல்லை என்னால் ஓவர் டைம் போட்டெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இழுக்கும் போது, அந்த இடத்துல செக்ரட்டரி சேன் இருக்காருல்ல, அவர் வந்து, இன்னைக்கு நைட்டு நான் ஓவர் டைம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனேயே ஹீரோயினுக்கு அப்படியே மனசு மாறி, சரிங்க நான் ஓவர் டைம் கண்டிப்பாக பண்ணுறேங்க அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொல்லிட்டு பயங்கரமாக மேக்கப்புமே போட்டுட்ருக்காங்க அந்த செக்ரட்டரி சேனை பார்க்கணுன்றதுக்காக. அவரோட ஹீரோயின் போய் அவங்களோட அந்த காமிக் புக் வெப்சைட்டில், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஓவர் டைம் ஒர்க் இருக்குது, ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு போட, இதை ஹீரோ பார்த்துட்டு, என்னது ஓவர் டைம் ஒர்க்கா, இவளுக்கு தான் நம்ம எந்த ஒர்க்குமே கொடுக்கலையே, எங்கேருந்து இவளுக்கு வேலை வந்துச்சு அப்படின்னு கோவப்பட்டு இவர் நேராக ஹீரோயின் கிட்ட வந்து, இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ண வேணாம், மனுஷங்களுக்கு தூங்க நேரம் வேணுமா இல்லையா, நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே, அது வந்து இல்லை சார் எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்ல, அட நான் சொல்லிட்டே இருக்கேன்ல நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ க்ளோஸ் அப்பில் வர, ஹீரோவோட மூஞ்சை இவங்க பார்க்குறாங்களா, மறுபடியும் அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோ உடனே, மறுபடியும் எதுக்கு இப்போ இவன் வாமிட் எடுத்தா அப்படின்னு சொல்லி குழம்பி போகிறாரு. பட் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து, ஐயோ நான் என்ன இப்படி பண்ணுறனோ, அவர் மேலேயே வாமிட் எடுத்து வைக்கிறேனே, அவர் பாட்டுக்கு என்ன வேலையை விட்டு எடுத்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க, அந்த சின்ன பையன்கிட்ட வந்து, அட ஈரா நீ தேவையில்லாமல் எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருக்காமல் பேசாமல் உன்னோட காமிக்கில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறான். பண்ணலாம் தான் ஆனால் ஐடியா இல்லையே அப்படின்னு யோசிக்க, இவன் உடனே, எனக்கு தெரிஞ்சு உன்னோட காமிங்கில் பெருசாக வில்லன்னு யாரும் இல்லை,
அதனால தான் உனக்கு எந்த ஐடியாவும் வரமாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஒரு வில்லனவாய் அப்படின்னு இவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஸோ ஹீரோயினும் ஓகே அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, ஏற்கனவே அந்த காமிக்ல நம்ம ஹீரோவோட ஃபேஸ் இருக்கவனை தான் ஹீரோவா வச்சிருப்பாங்க. பட் இந்த டைம் இந்த கூட தம்பியா ஒருத்தர் தான் இல்லையா, அவனை ஹீரோவா வச்சுட்டு மெங்கோட கேரக்டரை வில்லனா மாத்திடுறான். ஸோ இப்படி வந்து காமிங் அங்கே அப்டேட் ஆக ஹீரோவுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. ஐயோயோ, இவ என்ன என்ன மாதிரி இருக்க பையனை வில்லனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டா, ஏன் அவளுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்காம போயிடுச்சா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாரு. ஹீரோ வந்தாலே ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடியே போயிடுறாங்க. இவரும் எதுக்கு இவ என்னை பார்த்து ஒளிஞ்சிட்டே இருக்கா, என்னை பார்க்கறதுக்கு என்ன பேய் மாதிரியா இருக்கு அப்படின்னு முழிக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த செயின் வந்து, பாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு ஏதோ குழப்பத்திலே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ, அது வந்து நான் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கேன், அவ்வளோ பயங்கரமாவா இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் சிரிச்சுட்டு, பாஸ் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது, சில சமயம் நம்ம பொண்ணுங்கள்ட்ட ரொம்ப கேரிங்காக இருந்தோம் அப்படின்னா இன்னுமே அழகாக தெரியும் அப்படின்னு இவன் ஐடியா கொடுக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின், ஐயோ இந்த பாஸை பார்த்தாலும் என் தலை பயங்கரமாக சுத்துதுப்பா, நான் லீவ் போட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு குடுகுடுன்னு வரும்போது அங்கேருந்து ஹீரோ அப்படியே அழகாக வராரு. பட் இவளுக்கு தலையெல்லாம் சுத்துது அவனை பார்க்கும் போது. அப்போ இவன் கிட்டே வந்து, ஹலோ ஈரான், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், வாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுடனே, ஆ அது வந்து சார், இல்லை சார் பரவாயில்ல எனக்கு சின்ன தலைவலி தான், அது போயிடுச்சு சார் அப்படின்னு சமாளிக்கிறா. அப்பா அவர், இல்லைங்க எப்படிங்க தலைவலியை அலட்சியமாக விட முடியும், நீங்கள் வாங்க அப்போ தானே உங்களால் காமிக் புக் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்ல வராரு. இருந்தாலுமே இல்லைங்க ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சமாளிக்க ஹீரோயினும், ஆ இல்லை சார் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடியிலேருந்து சென் வந்து, சார் நம்ம போகலாமா, கார் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ கிளம்புறான். பட் ஹீரோயின் சென்னை பார்த்த உடனே, ஆ சென் நீங்கள் வந்துட்டிங்களா, ஐயோ எனக்கு தலை ரொம்ப சுத்துது, என்னை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்களேன் சென் அப்படின்னு போறா. நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை ஹீரோ காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பட் காருக்குள்ளே வரும்போது ஹீரோ சும்மா இல்லை, அவரோட ஃபேஸை க்ளோஸ் அப்பில் காமிக்க போச்சு. ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. வேகமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணா இவங்க ஏதோ பயங்கரமான ஒன்றை பார்த்து பயந்து போயிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஹீரோவும், அப்படி என்ன இவ பார்த்தா அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டு, எது நானா அப்படின்னு ஷாக் ஆகிடுறான். அதோட ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தா ஹீரோயின் அப்போ தான் கண் முழிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் சென் இருக்கான். ஹலோ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சென் கேட்க, ஆ நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் சென் நீங்கள் ஏன் உங்களோட வீசாட்டில் என்ன ஆட் பண்ணவே மாட்டீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்லாம் பேசலான்னு தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனும், சாரி இப்போதைக்கு என்னோட ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு, நான் வேணும்னா நம்மளோட குரூப் சாட் ஒன்று இருக்கும் அதில் ஜாயின் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து எப்போ இவர் நம்மளை ஆட் பண்ணுவார் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா டக்குன்னு ஆட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயின் ஹாய் சென் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. பட் இந்த மெசேஜ் வருது ஹீரோவுக்கு, அவர் எடுத்த உடனேயே, உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு பாஸை பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெசேஜே அனுப்புகிறாரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, பேசாமல் நமக்கு அழகான பசங்களை பார்த்தா மயக்க வரும்ன்ற விஷயத்த சென்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இதை சொன்னால் யார் நம்ப போகிறா அப்படின்னு நினச்சிட்டு, அது வந்துங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும் போது அவர் மேலே வாமிட் பண்ணிட்டேன்னா அதான் எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னை திட்டிடுவாரோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இதை ஹீரோ பார்த்துட்டு, அடச்சே இதுக்கு தான் இவன் நம்மளை பார்த்து அப்படி பயந்து ஓடினாளா, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு, இங்கே பாருங்க ஈரான், நீங்கள் பாஸை பார்த்து பயப்படாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குப்பார், ரொம்ப அன்பானவர் அப்படின்னு ஹீரோ அவரையே பாராட்டிகிட்டு இருக்க, பட் இங்கே ஹீரோயின் இதெல்லாம் படிச்சுட்டு, ஐயோ சென் நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்கள் பாஸ் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சென்னை புகழ ஆரம்பிக்கிறா. ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது, என்னது இவன் சென்னை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றணும்னு நம்ம ஹீரோயின் எழுதுவாங்கள்ல காமிக், அதோட ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு இந்த காமிக் நீங்கள் படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும், ஹட இது நம்ம காமிக்கில் இது இவருக்கும் பிடிக்குமா அப்படின்னு அந்த காமிங்கை பற்றி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்க அப்படியே பாண்டு டெவலப் ஆகுது. ஆஃபீஸ் டைமில் சாப்பிட்ற டைம்லன்னு பேசிட்டே தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த சென்னுன்ற கேரக்டர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது, ஏன்னா சென் தான் இவளுக்கு மெசேஜ் பண்ணுறதா இவன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் ஹீரோ நைஸாக என்ன பண்ணுறாரு, என்னாச்சுங்க எதுக்கு உங்கள் காமிக்கில் வர கதையை திடீர்னு இப்போ லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க, நீங்கள் வேறு மாதிரி கதையை கொண்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு. நம்ம ஹீரோ மாதிரி அங்கே ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டரை மறுபடியும் நல்லவனாக மாற்றணுன்றதுக்காக ஹீரோ இப்படி சொல்கிறாரு. பட் ஹீரோயின் அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கதைக்குள்ளே அந்த செக்ரட்டரி சென் இருப்பான் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ அந்த சென்னு ரெண்டு பேருமே ஒரே டைமில் ஷாக் ஆகிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்துமே ஹீரோ அந்த சென்னையே குரு குருன்னு பார்த்துட்ருக்க, பாஸ் என்னாச்சு பாஸ் என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா, எதுக்கு என்ன உத்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு இவன் கேட்குறான். அப்போ இவர், நீ என்னை விட எப்படி இவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல,
பாஸ் நான் ஒன்றும் உங்களை விட அழகா இல்லை, நீங்கள் எல்லா விதத்துலையும் என்னை விட ரொம்ப பெட்டராக இருக்கீங்க பாஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து ஹீரோயின் குடுகுடுன்னு சென் உங்கள்கிட்ட நான் ஒன்று பேசியே ஆகணும் அப்படின்னு ஓடி வரா. சென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அப்ப அவ நேற்று நான் என்னோட காமிங்ல ஒரு அப்டேட் கொடுத்தேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க இவனுக்கு புரியல, ஏன்னா இவன் தான் ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லையே. ஆ எது அப்படின்னு முழிக்க ஹீரோ மெசேஜ் பண்ணுறாரா, பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு மெசேஜ் பண்ண சென்னும் ஆ பார்த்தங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவ அது நான் உங்களுக்காக தான் அப்டேட் பண்ணேன், அதோட எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண செம்ம ஷாக்கு எல்லாருக்குமே. சென் உடனே பாஸ் நான் இப்போ என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு முழிக்க அட ஆஃபீஸ் டைமில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ நைஸாக சென் அங்கேருந்து இழுத்துட்டு போக ஹீரோயின் உடனே ஐயோ பதில் சொல்லாமல் போகிறானே அப்படின்னு முழிக்கிறா. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஏ என்னடி ஆச்சு உனக்கு, இப்போ எதுக்கு அவசரமாக போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்க அதை ஏண்டி கேட்குற, நேற்று எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு இவ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. நேற்று அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து நான் உன்னை எவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், அட்லீஸ்ட் நீ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட வச்சிடல, இதுக்கு மேலே இங்கேருந்து நீ என்ன பண்ண போகிற கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோயின் தான் அம்மா இல்லைம்மா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பட் இப்போதைக்கு அவன் வேலையாக இருக்கான், சாட்டர்டே கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறாம்மா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால தான் இப்போ இந்த சென்னுக்கு அவள் ப்ரப்போஸுமே பண்ணியிருப்பா. பட் இதனால ரொம்ப ஷாக் ஆனது ஹீரோ தான். அதோட ஹீரோயின் எத்தனையோ டைம் அந்த சென்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க பட் எங்கே போனாலுமே குறுக்க ஹீரோ வந்து நிற்க ஹீரோயினால் பேசவே முடியல. ஒரு கட்டத்தில் ஹீரோயினும் அட்டை இந்த பாஸுக்கு என்னதான் பிரச்சனை, செக்ரட்டரி அவர் லவ்வாக பண்ணுறார், என்னையே அவர்கிட்ட பேசவே விட மாட்டுறாரு அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதே சமயம் சென்னுமே பாஸ் அந்த பொண்ணு திடீர்னு ஏன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, நான் கொஞ்சம் கூட அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் இப்போ என்ன சொல்லட்டும் பேசாமல் ஓகே சொல்லிடவா அப்படின்னு கேட்க எது ஓகே சொல்ல புரியா, ஏன் உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை பிடிச்சிருக்குன்னு இல்லை, நான் இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கலை. ஆ அதான் இன்னும் நீ யோசிக்கலைல்ல, அதை அப்படியே விட்டுடு, உனக்கு தான் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையே, இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ எந்த ஃபீலிங்ஸையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடாது, அவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆ நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக தான் பாஸ் இருக்கும் அப்படின்னு இவன் வேகமாக தலையாட்டுறான். பட் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து சென் ப்ளீஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும், டின்னருக்கு மட்டும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறா. ஹீரோவால் முடியல, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு நெக்ஸ்ட் டே சென்னை ரெடி பண்ணிட்டு வந்து அவளை ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஹீரோயினும் வராங்க, சென்னும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அவளும் ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனது நான் நல்லவனா இங்கே பாரு அப்படின்னு சரக்க வச்சுட்டு ஒரு நாளைக்கு நான் 5 தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் பரவாயில்ல சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு குடிப்பாங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவன் எனது பிரச்சனை இல்லையா, இங்கே பாரு என் உடம்புல எவ்வளோ டேட்டூஸ் இருக்குன்னு பாரு, நான் ஒன்றும் சாஃப்டான ஆளெல்லாம் கிடையாது, நான் சரியான ரகட் காய் அப்படின்னு சொல்ல இல்லை அது பரவாயில்ல அது உங்கள் கேரக்டர், நீங்கள் எப்படி பார்த்தாலும் நல்லவர் தான் அப்படின்னு அவ சொல்ல ஐயோ என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நான் சரியான ப்ளே பாயாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவள் ஒரேடியாக கையை பிடிச்சிட்டு ஐயோ நீங்கள் எப்படி என்கிட்ட இவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு ஹானஸ்டான பர்சன் எனக்கு கிடைக்கவே மாட்டான், நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறா. உடனே இந்த சென்னுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடியே போயிட்றான். ஹீரோயினும் வெளியே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க சென் நீங்கள் வர வரைக்கும் இந்த ஹோட்டலை விட்டு நான் போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு அவள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவா அதுக்கப்புறம் எப்படி கிளம்பிடுவா அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தால் ஜோராக மழை பெய்யுது, இவ வேற மெசேஜ் பண்ணுறா நீங்கள் வந்தால் தான் நான் போவேன் இல்லைனா இங்கேருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். ஐயோ இவ வேற எதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறா, இவ்வளோ மழையில் எதுக்கு அவள் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஹீரோ கிளம்பி வரான். பட் இங்கே ஹீரோயின் ஜாலியாக காரில் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க, அப்போ தெரியாமல் அவங்களோட கான்டாக்ட் லென்ஸ் அப்படியே கீழே விழுந்துருது. உடனே அவள் ஐயோயோ நமக்கு தான் கான்டாக்ட் லென்ஸ் இல்லைன்னா கண்ணே தெரியாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிக்கும் போது அங்கேருந்து ஹீரோ வேகமாக ஓடி வரான். ஹீரோயினுக்கு அங்கே வர்றது யாருன்னு தெரியல, சென்னு நினச்சிட்டு சென் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வேகமாக வரும்போது ஸ்லிப் ஆகிட்றா, ஏன்னா பெரிய ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பா. இதை ஹீரோவும் பார்த்துட்டு சரி வா உன்னை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போகிறான். இவளும் அது சென்னு தான் நினச்சிட்டு கூட வரா. அப்போ இவ எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்பவே நல்லவர், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா இவ ஒரு டைம் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது தெரியாமல் ரோட்டில் கீழே விழுந்துருவா, அந்த டைமில் கரெக்டாக அந்த சென் இருக்கான்ல அவன் தான் வந்து கொடை கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அப்போலேருந்தே ஹீரோயினுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் போல். ஸோ அதை யோசிச்சுட்டே நீங்கள் ரொம்ப நல்லவர்னு புகழ்ந்துட்டே இருக்க ஹீரோக்கு வந்து அட இங்கே பாரு நல்லா என் ஃபேஸை பாரு நான் ஒன்றும் சென் கிடையாது அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோயின் மறுபடியும் ஃபேஸை பார்த்துட்டு வாமிட் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க.
ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு ஃபுல்லாக குழம்பிடுறாரு. அதோட நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கறதுக்கு கூட தைரியமே இல்லை, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பட் அந்த டைமில் சென் அந்த பிளேஸில் நின்றுட்டுருக்க, ஹீரோயின் வேகமாக ஓடி போய், ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஒரு பொருளை நான் கொடுக்கணும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொடையை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க, இது உங்கள்கிட்ட நான் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, தேங்க்யூ. பட் அதோட ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், நீங்கள் என்ன தான் என்னை அவாய்ட் பண்ணாலுமே நான் என்னோட லவ்வை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போக, இவன் அந்த கொடையை பார்த்து, ஆமாம் நான் எப்போ இந்த பொண்ணுக்கு கொடை கொடுத்தேன், இது என் கொடையே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா ஒரு நாள் இவன் மலையில் நினைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் அந்த கொடையை இந்த சென் கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து கூட சும்மா இல்லை, சென் சென் நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு மெசேஜாக அனுப்பிட்டு இருக்க, ஹீரோவுக்கு தொல்லை தாங்க முடியாமல், நீ ஏன் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, நீ பேசாமல் உன்னோட காமிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், அது சும்மா என்னோட ஹாபி தான், அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன், என்ன நீ பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதுக்காக நீ 2 வருஷமாக எழுதிட்டுருக்க கதையை பாதியிலே நிறுத்த போறியா அப்படின்னு கேட்குறான். உடனே அவ, இதில் என்ன இருக்குது, எனக்கு பெருசாக அதுக்கு ஃபேன்ஸ் கூட யாருமே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஏய் ஃபேன்ஸ் இல்லையா, கொஞ்சம் போய் உன்னோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணு அப்படின்னு இவன் சொல்ல, இவ்வளோ வேகமாக செக் பண்ணுற, பார்த்தா நிறைய பேர் சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நியூ லீஃப் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, உங்கள் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரமாக அடுத்த பார்ட்டை அப்லோட் பண்ணுங்கள், நான் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு அந்த நியூ லீஃப்ன்ற ஐடியிலேருந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனேயே அவங்களுக்குள்ளே ஒரு வெறி வருது. உடனே அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அதுவும் தினமும் எனக்காக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க அந்த நியூ லீஃப்ன்றவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி போஸ்ட்டு போட, ஹீரோவுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதோட ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க சென், இனிமேல் கண்டிப்பாக நான் என்னோடய காமிக்கை கண்டினியூ பண்ணுவேன். தென் ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, சென் இருக்கான்ல அவனை போய் பார்த்து உன்னை நாளைக்கு நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோயின் கூடவே தம்பி மாதிரி ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவனுக்கும் தெரிஞ்சிருது. உடனே அவன் என்ன பண்ணுறான், நெக்ஸ்ட் டே சென் பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அந்த இடத்துல போய் வேணும்னே சென் மேலே ஒரு தண்ணி பாக்கெட்டை தூக்கி போட, டக்குன்னு ஒரு பொண்டு வந்து ஒரே கிக்கு விடுறான் அந்த பாக்கெட்டை. பார்த்தாங்க நிற்கிற பொண்ணு அப்படியே பார்க்க ஹீரோயின் மாதிரியே இருக்கா. இதை சின்னமே பார்த்துட்டு, ஏ என்ன உனக்கு முடியலாம் இவ்வளோ சின்னதாக இருக்குது, ரியான் நீ தானா இது அப்படின்னு கேட்குறான். இவளும், ஆமாம் இது நான் தான், இவ்வளோ நாளாக நான் சும்மா விக் வச்சுட்டு வந்தேன், இப்போ நான் ஒரிஜினல் கெட்டப்பில் வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு திமிராக பேசுகிறா. பட் சென்னு, ஏ இந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருக்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் ஈரான் இருக்கால, அவள் தூங்கும் போது அலாரம் அடிக்குது, எழுந்து பார்த்தா காலையில் 11 மணி ஆகிட்டுருக்கு. ஐயோ காலையில் 8 மணிக்கு தானே அலாரம் வச்சேன், இது எப்படி லேட்டாக அடிக்குது அப்படின்னு முழிக்கிறா. பார்த்தா அந்த தம்பி பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து இப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். உடனே ஹீரோயின் வேகமாக மெசேஜ் பண்ணுறாங்க, சென் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் ஹீரோவுக்கு தானே போகும், ஹீரோ உடனே பார்த்துட்டு என்னது பார்க்குக்கு வரணுமா அப்படின்னு வேகமாக கிளம்புறான். பட் உடனே அவன், ஆமாம் நான் எதுக்கு பார்க்குக்கு போகணும், அவள் கூப்பிட்டது சென்னை தானே, வேணும்னா சென் போகட்டும், நான் ஏன் போகணும் அப்படின்னு இவன் வீட்டிலே இருந்துடுறான். இங்கே சென் கூட இருக்க பொண்ணு சும்மாவே இல்லை, ஆமாம் நீ உண்மையாகவே என்னை லவ் பண்ணுறியா, அதற்கட்டும் நீ அந்த பெரிய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறியா அப்படின்னு அவ்வளோ கேள்வி கேட்குறா. இவனும், ஆமாம் நான் பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தள்ளி உக்காடுறான். அப்படின்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, இல்லையே நான் ஒன்றும் உன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஏ போய் சொல்லாத, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, இல்லை இல்லை நான் ஒன்றும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு அவன் தள்ளி வந்துட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க சென்னை தேடி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணும். உடனே இவ, எனக்கு தெரியும் அவன் அப்போவே வீட்டுக்கு போயிருந்திருப்பான் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. சென் நீ எங்கே இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு டேர்ன் பண்ணால் ஹீரோ நிற்கிறான். ஹீரோயின் உடனே, சார் நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு கேட்க, அது நான் வந்து சும்மா வாக்கிங் வந்தேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை சார் நான் அப்படிலாம் சொல்லலை, சரி ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு தான் வந்தேன், நீ தப்பா நினைக்கலன்னா அதை நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். எதை கேட்டான்னு தெரில, பட் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அவள் ஒரு மாதிரி நிற்க, சரி நம்ம இங்கேயே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஷர்ட் கழட்ட, இந்து இங்கேயா அப்படின்னு அவ்வளோ வெக்கப்படுறா. பட் சீனை கட் பண்ணால் ஹீரோ உட்காந்துருக்கு, அவனை பார்த்து இவ அப்படியே நோட்டில் வரைஞ்சிட்டு இருக்கா. இவனை போஸ்ட் கொடுத்துட்டே, என்ன அழகாக தானே வரைகிற அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும், ஆ அப்படியே தான் வரைகிறான் அப்படின்னு வரைகிறா. பார்த்தா அதில் ஒரு புலியோட ஃபோட்டோ இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னை பார்க்குறதுக்குன்னு புலி மாதிரியாக இருக்குது, எதுக்கு இப்படி வரைஞ்சி வச்சுருக்க, ஒழுங்காக வரை அப்படின்னு சொல்ல, இவ உடனே என்னால் உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறா. உடனே ஹீரோ, சரி ஒன்று பண்ணலாம், உனக்கு என்னை பார்க்கும் போது அவ்வளோ பயமாக இருக்குன்னா நீ என்ன ஒரு மனுஷனாகவே நினைக்காத, ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு வரைஞ்சிரு அப்படின்னு சொல்ல,
இவளும் அதுவும் கரெக்டு தான், உன் முன்னாடி இருக்கிறது மனுஷனே கிடையாது மனுஷனே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு வரைய ஆரம்பிக்கிறாள். பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவளால் ஹீரோவை கொஞ்சம் பார்க்க முடியுது. ஸோ அதை வச்சு எப்படியோ வரைஞ்சி முடிச்சிட்றா. ஹீரோவும் சரி எங்கே காட்டு அப்படின்னு காட்ட சொன்னால் பார்த்தா அது ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. ஹீரோ உடனே இது என்னது இது, நான் என்னை பார்த்து என் அழகான முகத்தை வரைய சொன்னால் இது ஏதோ பொம்மை மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் அட பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது இப்படி தான் இருக்கும், நான் கார்ட்டூன்ஸை தான் வரைவேன் ஸோ எனக்கு இப்படி தான் வரைய தெரியும், உங்களை அப்படியெல்லாம் என்னால் வரைய முடியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே அவனும் சரி பரவாயில்ல இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறான். அப்போ அவன் எல்லாமே நல்லா தான் இருக்குது, இதில் உன்னோட சிக்னேச்சர் மட்டும் இருந்தால் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் போட்டுக்கூட அப்படின்னு கேட்குறான். இவளும் ஏன் சிக்னேச்சரா எதுக்கு அப்படின்னு கேட்க, அட நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டஸ்மா போட்டு விடுமா அப்படின்னு சொல்ல அவளும் போட்டு கொடுக்குறா. அப்போ அவன் அப்படியே கிட்ட வந்து தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வர்றான். இவளுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. பட் டக்குன்னு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு சரி வரேன் அப்படின்னு கிளம்ப இவளுக்கு அவ்வளோதான் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோவான தான் கெத்தாக இவளை கிட்ட வந்துட்டு போனாலுமே வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோவுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த சின் கிட்ட பேசிகிட்டு இருந்தால ஒரு பொண்ணு அவளை காட்டுறாங்க, ஆக்சுவலி இவன் நம்ம ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் தான். இப்போ உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா எனக்கு என்னமோ அவ சொன்னது பொய்ன்னு அம்மா தோணுது, ஏன்னா அந்த பையனை பற்றி நான் நல்லா விசாரித்து பார்த்துட்டேன், அந்த பையன் என்னமோ ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான், ஆனால் அவன்கிட்ட எத்தனை டைம் கேட்டாலுமே அவன் ரியானோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காமா, எனக்கு தெரிஞ்சு ரியான் இன்னும் அவனை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை இன்னும் அவளோட லவ்வை சொல்லவே இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோட வேலை அவளால் அந்த பையனை மறக்க முடியலையோ அதனால தான் வேற யாரையும் இன்னும் பார்க்காம இருக்காளோ அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ண, அம்மா விடுங்கம்மா ரியான் எப்படி பார்த்தாலும் அந்த பையனை மறந்துட்டு வேற யாருக்காவது மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும், அப்படி அவள் மூவ் ஆன் ஆகணும்னா அவளுக்காக ஒருத்தன் கூடவே இருக்கணும், வேற வழி இல்லை, அவளுக்கான ஆளா இந்த சென்னை மாத்திர வேண்டியதான் அப்படின்னு பேசுகிறாங்க. இதுலேருந்து தெரியுது ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல ஏதோ ஒரு பையன் கூட ஏதோ ஒரு குட்டி ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு. ஸோ அது என்ன நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஹீரோயின் இப்போ ஆஃபீஸில் இருக்காங்க, கொட்டாவியாக விட்டுட்ருக்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்டும் என்னடி காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்க, காஃபியா எனக்கு டீ தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை வந்து ஹீரோ காதில் வாங்கிட்டுறானா. ஸோ ஹீரோயினுக்காகவே அந்த இடத்துக்கு டீலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட ஆஃப்டர்நூன் எல்லாருமே மீட்டிங்காக வராங்க. வந்து பார்த்தா மீட்டிங் ஹாலில் ஹீரோயின் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே உடனே எழுப்பலான்னு போனால் ஹீரோ உடனே இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அவங்க தூங்கட்டும், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, நீங்கள் எல்லோரும் போங்க நம்ம நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. ஸோ எல்லாருமே போனதுக்கப்புறம் ஹீரோ மட்டும் நைஸாக அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து அவரோட கோட்டை எடுத்து அப்படியே போத்தி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயின் டக்குன்னு எழுந்து ஏ என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் ஒன்றும் இல்லை நீ தூங்கு நீ தூங்கு நாளைக்கு தான் மீட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்கு அப்படின்னு சொல்ல அவளும் ஃபுல்லாக எழுந்தாமல் அப்படியே தூக்க கலக்கத்துலேயே மறுபடியும் தூங்க ஆரம்பிக்க இவ தூங்குற அழகை பார்த்து ஹீரோ அப்படியே ரசிச்சிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் ஹீரோயினை லைட்டாக டச் பண்ணிடுறான். அதோட அவன் ஐயோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு குடு குடுன்னு அவனோட கோட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோயின் தூங்கி எழுந்துறாங்க. எழுந்துட்டு ஆமாம் இந்த டைம் இங்கே மீட்டிங் தானே நடக்கணும் ஐயோயோ அப்படின்னு வேகமாக எழுந்தும் போது இன்னொரு பக்கம் ஹீரோ இல்லை இல்லை நம்ம இப்படியே விளையாடிட்டு இருக்கக்கூடாது, இவ கூட அட்லீஸ்ட்டு இவகிட்ட மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறது சென்னு இல்லை நான் தான்ற விஷயத்தையாவது இவகிட்ட சொல்லி ஆகணும், சொல்கிறதுக்கான நேரமும் இது தான் நினைக்கிறேன் அப்படின்னு வேகமாக கிளம்பி வரும்போது ஹீரோயினும் வராங்க. பட் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி சென் வந்து புகர்றான். ஹீரோயினும் அட சென் நீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் தான், ஆக்சுவலி நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக லவ் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நான் ஏன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடாதுன்னு இப்போ எனக்கு தோணுது, அதுவும் லாஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு, எனக்கு உண்மையாகவே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேணும்னா உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வேணா நான் சொல்ல போகிறாங்க, ஐயோ ஒரு வழியாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ண அவ்வளோதான் ஹீரோவோட இதயம் எல்லாம் பீஸ் பீஸாக நொறுங்கி போயிடுது. பட் ஹீரோயினுக்கு தான் இது தெரியாது, அதனால சென் கூட அப்படியே கை கோர்த்துட்டு வர அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு அட என்னடா நடக்குது இங்கே ஆஃபீஸ்லேயே ஏதோ ரொமான்ஸ் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் அது வந்து எப்போ தான் நாங்கள் ஓகே பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது எப்போ ஓகே பண்ணா என்ன எங்களுக்கு தேவை சோறு எப்போ ட்ரீட் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க இவனும் சரி சரி நாளைக்கு கண்டிப்பாக ட்ரீட் வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதோட இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வர ஹீரோ அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான். ஏ சென் வா வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னது பாஸ் இன்னைக்கு வேலை கிடையாதுன்னு நீங்களே அட அந்த பிளான்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு முதல்ல வா அப்படின்னு வேகமாக சென்னை இழுத்துட்டு போயிடுறான். அதோட ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்குறான் உனக்கு என்னாச்சு, உனக்கு தான் அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் ஆக்சுவலி பாஸ் எனக்கு புரியுது நீங்கள் என் மேலே அக்கறையாக இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத பொண்ணை நான் லவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் என் மேலே அக்கறை எடுத்து சொன்னீங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ நாளாக அவன் மேலே எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை,
ஆனால் லாஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்னு தெரியல, அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் அவள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தா, ரொம்ப போல்டாக கூலாக இருந்தா, எனக்கு அவள் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ உண்மையாக தான் சொல்கிறியா, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்க, நான் கான்ஃபிடென்ட்டாக தான் பஸ் இருக்கேன், ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் லவ் பண்ணுறதால கண்டிப்பாக ஒர்க்குக்கெல்லாம் நான் எதுவும் ப்ராப்ளம் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு என்ன சொல்கிறது, அவருக்கு கோபமாக வருது, ஆனால் கோபத்தை காட்டவும் முடியல. பட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு தானே இருப்பா, அதனால் அவள் நேராக ஹீரோயின்கிட்ட வந்து, இங்கே பாரு நீ சின்ன லவ் பண்ணுறதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் தூங்கும் போது ரொம்ப அக்கறையாக கவனிச்சிட்டு இருப்பார்ல, அதை அவள் பார்த்துட்டா, அதனால இப்படி வந்து கேட்க, ஏன் சென்னைக்கு என்ன, எனக்கு சென்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாட. அதுக்குல்ல அவனை விட பெட்டரான ஒரு பர்சனை நீ பார்க்கலாம், அப்படி இருக்கும் போது எதுக்கு இப்படிலாம் நீ அவசரப்பட்டுட்டு இருக்க, அவனை விட யார் பெட்டராக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அட நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு தெரிஞ்சு உனக்கும் சென்னைக்கும் சுத்தமாக செட் ஆகாது, நீயே நம்ம பாஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, எனது பாஸா, நீ என்ன விளையாடுறியா, எனக்கும் அவருக்கும் செட்டே ஆகாது, நீ என்ன இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லடி நல்லா யோசிச்சு பாருடி, உனக்கும் பாஸுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்றா. அப்பயுமே ஹீரோயின், இங்க பாரு இந்த உலகத்திலேயே நான் மட்டும் சிங்கிளா இருக்கணும்னு சொன்னா கூட இருப்பனே தவிர அவரு கூட நான் ஒன்னு சேரவே மாட்டேன், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஃப்ரெண்டும், சரி அப்படின்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ யோசி, உனக்கு உண்மையாகவே அந்த சென் மேலே லவ் இருக்குன்னு சொல்கிறல, அவன் உன்கிட்ட ரொமான்டிக்காக கிட்ட வரும்போது உனக்கு ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுற மாதிரி இருக்கா, ஏன்னா உண்மையாக நம்ம நேசிக்கிற யாராவது நம்ம கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் பீட் இருக்கே அது அப்படியே சாயின்னு மேலே ஏறிடும், உனக்கு அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறா. பட் ஹீரோயின் யோசிக்கும் போது, ஹீரோ ஒரு டைம் கிட்ட வரும்போது தான் இவளுக்கு அப்படி இருந்திருக்கும், பட் இருந்தாலும் அது வந்து அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் வந்துடுறா. நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சென் கூட ஒன்றா சேர்ந்து வெளியே வராங்க. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு சொன்னாலே நம்ம லவ் பண்ணுறவங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போனால் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும்னு, நம்ம ஏன் இதை இப்போது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே வரா. அப்போ அவள் கிஸ் பண்ணலான்னு கிட்டே வர டக்குனியுமா, ஏன் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இதுக்கு நீ விக் போட்டுட்ருக்க, உன்னோட ஷார்ட் ஹேர் தான் நல்லா இருந்தது, இதை கழுட்டு அப்படின்னு முடிய பிடிச்சி இழுக்கிறான். உடனே அவைய என்ன பண்ணுற, இது ஒரிஜினல் தான், விடு விடு அப்படின்னு கத்த, அது எப்படி ஒரிஜினலாக இருக்கும், நேற்று தானே குட்டியாக ஹேர் வச்சுட்டு வந்த, அதுக்குள்ளே இது எப்படி வளரும், குடு குடு அப்படின்னு பிடிச்சி பயங்கரமாக இழுத்துட்ருக்க. அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு மிதி தான் பறந்துடுறான் சென், பார்த்தா அது ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் தான். உடனே இவன் பார்த்துட்டு, இன்னும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவனை உட்கார வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, அது என்னோட சிஸ்டர் தான், என் பேர் ரியான், அவள் பேர் ரிடாய் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனும், ஓ அப்படின்னா இவள் ஃப்ராடா, லாஸ்ட் டைம் இவ தான் என்கிட்ட வந்து பேசினான், நீ தான் நினச்சிட்டு இருந்தனா அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவனும் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல், இங்கே பாரு அதை பற்றிலாம் இப்போலாம் பேசிக்க வேண்டாம், நம்ம ஜஸ்ட்டு ஒன்றா உட்காந்து இந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. பட் இங்கே சென்னுக்கு மனசு அலைப்பாயுது, அப்படின்னா நேற்று நம்ம பார்த்தது இவளை தான், அப்படின்னா இவள் எதுக்கு நம்மக்கிட்ட ஹீரோயின் மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, இவளுக்கு அப்படி என்ன தான் வேணும் அப்படின்னு இவளை பற்றியே சென் போட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் அங்கே இருக்க எல்லாரும், சரி நம்ம ட்ரூத் ஆர் டார் கேம் விளையாடலாம் அப்படின்னு விளையாட ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி, சரி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது ஃப்ரெண்டு கேட்குறா, என்னாச்சுடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியா, அவனை கிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஏய் விளையாடுறியா, நாங்கள் இப்போ தானே டேட் பண்ண ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே என்னடி நடக்க போகுது அப்படின்னு இவ சோகமாக சொல்கிறா. அப்போ இந்த ஃப்ரெண்டு, ஏய் இப்படியே இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காதீங்கவா அப்படின்னு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருப்போம்ல, அதில் ஹீரோயினுக்கு டேர் கொடுக்குறாங்க. சென்னை கிஸ் பண்ணணுன்றது தான் டேரு, அதனால் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் கிஸ் கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, இல்லடி அது டூ மச்சாக இருக்கும்டி அப்படின்னு சொல்கிறா. அப்பயுமே இவ அட குடுடி அப்படின்னு தள்ளிவிட, இவ கண்ணை மூடிட்டே போய் கிஸ் பண்ணிட்டா, கண்ணை திறந்து பார்த்தா நிற்கிறது ஹீரோ. உடனே ஹீரோயின், ஐயோ சார் நீங்களா, எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும், பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, சரி இதோட செகண்ட் டைமாக நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துட்ட, இதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் யோசிச்சுட்டு, சரி மறுபடியும் உங்களை நான் வரைஞ்சி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன், அட உனக்கு என்ன வரையணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கா என்ன, ஏன் உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் அப்படி சொல்ல வரலையே அப்படின்னு இவ சொல்கிறா. ஓ அப்படின்னா நான் நல்லாவே இல்லை அப்படி சொல்ல வரியா, இல்லை சார் நான் அப்படி சொல்ல வரல சார் அப்படின்னு மழுப்பும் போது ஹீரோ உடனே, இங்கே பாரு நீ என்னை வரைஞ்செல்லாம் கொடுக்க வேணாம், நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனும், சரி சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் உண்மையாக பதில் சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுற அப்படின்னு கேட்கும் போது பக்கத்தில் ஒரே சவுண்டு, என்னடா அது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா அங்கே சென்னும் லீடாயும் பேசிகிட்டு இருக்காங்க. சென் சொல்கிறான், உன்னை யார் அவளை மாதிரி வேஷம் போட்டுட்டு என்கிட்ட வர சொன்னது, நீ எதுக்கு என்கிட்ட அப்படி வந்து நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, ஏ அவள் என்னோட அக்கா, அவளை பற்றி நான் கவலைப்படாமல் வேறு என்ன பண்ணுறதான், நீ நல்லவனா கெட்டவனான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உன்கிட்ட வந்தேன், ஸோ ஓவராக நீ பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறா.
இவன் உடனே, அட நீ என்கிட்ட வந்து பேசினதால தான் நீ தான் அவன் நினைச்சிட்டு அவகிட்ட போய் நான் லவ்வுக்கு எஸ் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு உண்மையாக ஒன்றை தானே பிடிச்சிருந்தது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, அவகிட்ட லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டல, அதோட மூடிட்டு என் அக்காவை ஏதாவது ஹர்ட் பண்ணணும் நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்றை பார்த்து தான் லவ் வந்துச்சு. அப்படி இருக்கும் போது என்னால் அவ கூட இருக்க முடியாது அப்படின்னு இவன் பேச, இதெல்லாம் ஹீரோயின் கேட்குறாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழற மாதிரி போகிறாங்க. டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. இவன் ஸ்கூல் டைமில் யார்கிட்டயோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, பட் அவங்க நான் உன்னை என்னோடய ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், நீ எனக்கு ஒரு கிளாஸ்மேட் தான் அப்படின்னு திட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நினச்சி பார்க்குறா. இதே டைமில் லிடாயுமே, இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, ஓகேவா அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறா. பட் ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க இவனும், நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அவன் உடனே, ஆ நான் ஓகே தான், எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு எதுவும் நடக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறா. பட் அங்கே போய் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்கே இருக்க ஃப்ரெண்டு, சரி வாங்க நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பாட்டிலை சுற்றி விடுறா. அது சென்னைக்கு நேராக நிற்கிது. உடனே சென்னை பார்த்து, சரி நாங்கள் உனக்கு ஒரு டேர் கொடுக்குறோம், நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஸ் கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு அது அப்படின்னு இழுக்கிறான். டக்குனு ஹீரோயின், சாரி சென், நீங்கள் எனக்கு கிஸ்லாம் கொடுக்க வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேருக்கும் இதுக்கு மேலே சூட் ஆகாது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே சென்னு, ஆ சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், பட் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது இவ எழுந்து போயிட்றா. பட் பின்னாடியே ஹீரோவும் போகிறான். இவ அப்படியே தள்ளாடிட்டே போகிறான். அவனும், ஏன் எங்கே தான் நீ போகிற அப்படின்னு போக, அவள் சொல்கிறா, இங்கே பாரு நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறா. அவன் உடனே, இங்கே பாரு இதை நினச்சிலாம் நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்ல, நான் எதை நினச்சி கவலைப்படுறேன், ஓ நீ சென்னை பற்றி பேசிகிட்டு இருக்கியா, எனக்கு என்ன கவலை, அவனோட மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட அவன் பேச போகிறான், எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனும், ஓஹோ அப்படின்னா உனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். இவன் உடனே, அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு ஏன் என்ன பிடிக்கல, என் தங்கச்சியை பிடிச்சிருக்கு சொல்லு, நான் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. இவன் உடனே சிரிச்சிட்டு, வேணும்னா சென்னுக்கு உன்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு டேஸ்ட்டு சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படியா சொல்ல வர, அப்படின்னா நீ சொல்லு, நான் நல்லா இருக்கேனா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, இவன் முழிக்கிறான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்பாவா எனக்கு தெரியும், உங்கள் யாருக்குமே என்னை பிடிக்காது, எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் சரியான முட்டால் மாதிரி எல்லா அருப்பினடியுமே சுற்றிட்டு இருக்கேன், உங்கள் யாருக்குமே என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவன் இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, யார் சொன்னான் எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு, எனக்கு உண்மையாகவே உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கிஸ் பண்ணுறான். ஹீரோயினும் போதையிலேயே கிஸ் பண்ணிடுறாங்க. தென் சீன் அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோயின், ஐயோயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி போதையில எழுந்துறாங்க. ஐயோயோ ஆமாம் எனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி கெட்ட கனவுலாம் வருது அப்படின்னு பயந்து போய் எழுந்துறாங்க. அப்போ அந்த தம்பி பையன் இருப்பான்ல அவன் கிட்ட வந்து, அட என்னாச்சு உன் கனவுல நான் வந்தனா அப்படின்னு கேட்குறான். இல்லையே நீ ஒன்றும் வரலையே அப்படின்னு இவ சொல்ல, வேற யார் வந்தா, அந்த சென் வந்தானா, ஓ ஒருவேளை உன் பாஸ் வந்தாரோ அப்படின்னு கேட்குறான். இவ உடனே, என்னது ஏன் பாஸா, அவரதுக்கு ஏன் கனவுக்கு வரணும், சம்மந்தமே இல்லாமல் பேசாத அப்படின்னு இவன் சொல்ல, ஓ நான் சம்மந்தம் இல்லாமல் பேசுறேனா, நேற்று நைட்டு நீ ஃபுல் போதையில இருந்தால உன்னோட பாஸ் தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாருமா, இப்படி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, யோசிக்கிறா என்னது என் பாஸா கூட்டிட்டு வந்தாரு, எனக்கே ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறா. அண்ட் அதோட ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகலான்னு காலையில் கிளம்பி வந்தா ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். இவன் உடனே, இவருக்கு என்னாச்சு, எதுக்கு நம்மளை பற்றி இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது, வாங்க நான் உங்களை காரில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னத்த ட்ராப் பண்ணுறீங்களா சார், தோ தான் இருக்கு ஆஃபீஸ், நான் நடந்தே போய்க்கிறேன் சார் அப்படின்னு இவன் முழிச்சுட்டே உள்ள வரா. அப்போ அந்த இடத்துக்கு சென் வந்து, ஈரான் நீ என்ன என் மேலே கோவமாவா இருக்க, நான் கோவமாக இருக்கேனா, நான் எதுக்கு மேலே கோவமாக இருக்க போகிறேன் அப்படின்னு இவ கேட்குறா. இல்லை நேது திடீர்னு என்னை நீ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட, ஒருவேளை நான் உன்னோட தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நீ கேட்டுட்டியா என்ன, அதனால தான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். இவளும், ஆமாம் நான் கேட்டுட்டேன், பட் பரவாயில்ல உனக்கு என் மேலே லவ் வரலனா அதுக்கு உன்னை போட்டு நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல, ஸோ இதில் ஓமலையும் தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதை அப்படியே நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் உடனே, இங்கே பாரு ஈரான், கண்டிப்பாக உனக்கு ஃப்யூச்சரில் என்னை விட ஒரு நல்ல பையன் கிடைப்பான் சரியா, அதனால உனக்கு ஹெல்ப்னு ஏதாவது தேவைப்பட்டால் தயங்காமல் என்கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்கிறான். அவளும் சிரிச்சிட்டு, சரி சரி நான் கேட்குறேன், பட் இப்போதைக்கு உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், இந்தா இது என் தங்கச்சியோட நம்பர் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க இவனுக்கு சந்தோஷமாகிடுது. அப்போ அவன், ஆ சரி ஈரான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறான். பட் ஹீரோயின் அதை கேட்டுட்டு நேராக ஹீரோ தான் வந்து பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல இப்போ மட்டும் ஹீரோயின், ஆ இவர் கூட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோ கிட்ட ஏதோ சைன் வாங்கணும்னு போகிறாரு. பட் ஹீரோ மனசுக்குள்ள,
நம்மளை பார்க்கணுன்றதுக்காக ஒரு ரீசனோடு இங்கே வந்திருக்காப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது அப்பா அவகிட்ட வந்து, ஆக்சுவலி சார் உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயம் கேட்கணும், அது என்னென்னா எப்போதுமே ஒருத்தர் இங்கே வந்து நமக்கு காஃபி கொடுப்பார்ல, அவர் இப்போல்லாம் நமக்கு டீ தான் கொடுக்குறாரு, அதுவும் எனக்காக ஸ்பெஷலாக ரெண்டு கொடுக்குறாரு, விசாரித்தா நீங்கள் தான் கொடுக்க சொன்னதாக சொன்னார், அதோட அன்னைக்கு நான் போஸ்டரை மாற்றி அனுப்பிட்டேன், அன்னைக்கும் நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பார்த்தா அந்த சேன் இருக்கான்ல அவன் தான் ஹீரோயின் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதோட அன்னைக்கு ஹீரோயின் மலையில் நினையும் போது ஹீரோ தான் கொடை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கே தெரியாமல் நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. இவன் உடனே, என்ன நீ ஏதேதோ பேசிகிட்டு இருக்க, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்க, ஓ அதுவா சார், ஆ எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் தானே என்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டீங்க, ஆ ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. என்னது வேறு எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு இவன் கேட்க, வேறு என்ன நடந்தது சார், ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது நான் பிரச்சனை கொடுத்துட்டேனா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வேணும்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அது வந்து அப்படின்னு வரான், இல்லை சார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு இவன் கடகடன் அங்கிருந்து ஓட, அட இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு முழிச்சிட்டு இவன் மறுபடியும் ஹீரோயின் கிட்டே வரான். அப்போ ஹீரோயின் கிட்ட, ஆமாம் அந்த போஸ்டர் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே, அதை ரெடி பண்ணி அனுப்பி ஒரு வாரம் ஆகுதே, இவர் என்ன இப்போ கேட்குறாரு அப்படின்னு முழிக்க, இவர் உடனே, இவளுக்கு மறந்துடுச்சு போல, நம்ம ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே உதட்டில் கை வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நேற்று நைட்டு நடந்ததை ஞாபகப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் இவர் இப்படி உதட்டில் கை வச்சுட்டே இருக்காரா, ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங் புரியல. ஒரு கட்டத்தில் அவங்க, ஆ புரிஞ்சிருச்சு உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் தானே வேணும், இந்தாங்க அப்படின்னு டிஷ்யூவை கொடுக்க இவனுக்கு செம்ம பல்பாயிடுது. அதோட ஹீரோயினும், இவருக்கு என்னாச்சு ஏன் லூசு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது கூட இருக்க ஃப்ரெண்டு கேட்குறா, என்ன மேடம் நேற்று பாஸை கிஸ் பண்ணிங்களே எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்க, ஆ அவரோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, லிப்ஸும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொல்ல, எனது லிப்ஸா அடியே நீ கன்னத்தில் தானே கிஸ் கொடுத்த அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது போதையில் ஹீரோவை கிஸ் பண்ண விஷயம். உடனே அவங்க வீட்டுக்கு வந்து, ஐயோ நான் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் பாரு, ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படின்னு தலையை பிச்சிட்ருக்க, அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயினோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னம்மா நீ இப்போ கால் பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏய் மறந்துட்டியா நாளைக்கு தான் சாட்டர்டே, உன்னோட பாய் ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்க, ஐயோ அது வேறையா அப்படின்னு யோசிச்சுட்டு, அம்மாம்மா சாரிம்மா அவருக்கு ஒர்க் இருக்குமா, அவர் தான் செக்ரட்டரி ஸோ நிறையா ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது ஒழுங்காக நாளைக்கே அவனை கூட்டிகிட்டு வா, இல்லைனா நான் பார்க்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆ சரி சரி எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு வேகமாக ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறா. ஏன்னா இவன் இப்போ வரைக்குமே இவன் மெசேஜ் பண்ணுறது சென்னுக்குன்னு தானே நினச்சிட்டு இருக்கா, அதனால சென் ப்ளீஸ் எனக்கு ஒரு அர்ஜென்ட், நாளைக்கு எங்கள் அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ வாயன் அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். ஹீரோவும் ஓகேன்னு போட்டுடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயின் வாசல்லே நிற்கிறாங்க யாரையும் காணும். ஐயோ இந்த சென்னை வர சொன்னால் இவன் எங்கே தான் போனானோ அப்படின்னு தலையை பிச்சுட்டு வேகமாக அவள் தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணுறா. எங்கள் பாருடி அந்த சென்னை எனக்கு பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ண சொல்லி வர சொன்னண்டி, அவனை ஆளே காணும், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு மெசேஜ் பண்ணும் போது டேன்டாய் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அது வந்து உனக்கு ரொம்ப அர்ஜெண்ட், உன் கூட இருக்கிறதுக்கு பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தர் தேவைப்படுறாருன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இவன். அப்போ இவ, நீங்கள் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்க வந்தீங்களா, ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவராக தெரியுறீங்களே. எனது ஓவராக தெரியறேன்னா, ஆமாம் நான் என்னோடய அம்மா கிட்ட நான் லவ் பண்ணுற பையன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவன் சாதாரண செக்ரட்டரி, பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி கோட் சூட்டோட வந்திருக்கீங்க, பார்க்குறதுக்கும் பல பலன்னு இருக்கீங்க, கூட கார் வச்சுருக்கீங்க, உங்களை பார்த்தா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, வேண்டாம் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் பார்க்க ரொம்ப ஓவராக இருக்கேனா அப்படின்னு ஹீரோ முழிக்கும் போது, சரி வேறு வழியில் வாங்க அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. இன்னொரு பக்கம் சென் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கான். அப்போ தான் அவன் பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கா, இவனுக்கு கிட்ட போகவே பயமாக இருக்குது. அப்பயுமே அவள் பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. ம் ப்ளீஸ் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு இப்போதைக்கு சுத்தமாக அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் உன்னைய பாய் ஃப்ரெண்டாலாம் வச்சுக்க முடியாது, வேணா நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு நான் பாக்ஸிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. இவனும், ஏ அப்படியா உண்மையாக சொல்கிறேன், ஆ சரி சரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டு சீக்கிரமாக ஃபீஸை கட்டு அப்படின்னு சொல்கிறா. இவனும் ஃபீஸை கட்டிடுறான்.
கட்டிட்டு சரி எப்போ எனக்கு நீ சொல்லி கொடுப்ப அப்படின்னு கேட்கும் போது அங்கேருந்து ரெண்டு பேர் வந்து அப்படியே இவனை தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேர் தான் இவனுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க போகிறாங்களாம். ஐயோ இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனும் கத்திட்டே போயிட்டுருக்கான். தென் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இப்போ பைக்கில் ரொம்ப நார்மலான காஸ்ட்யூமில் வந்திருக்காரு. வந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க, அது காஸ்ட்யூம்லாம் ஓகே பட் உன் ஃபேஸ் இன்னுமே கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்குது அப்படின்னு மாஸ்க்கை போட்டுட்டு, இப்போ பரவாயில்ல சரி உள்ளே வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோ மாஸ்க்கு போட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஹீரோ ஃபேஸை பார்க்க முடியாமல் ஹீரோயினோட அம்மா அப்படியே உத்து பார்த்துட்ருக்க ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா அது வந்து அவர் முகத்தில் கொஞ்சம் அலர்ஜி ஆகிடுச்சுமா அதனால தான்ம்மா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா இருந்தாலும் இவர் முகத்தை பார்க்கணும்ல எனக்கு ஆசை இல்லைப்பா அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோவும் டீ குடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. டீயை எங்கே குடிக்கிறது மாஸ்க்கை போட்டுட்டு. உடனே அவங்க சரி சரி டீயை குடிக்காத அப்படின்னு ஹீரோயின் சிக்னல் காமிக்க, அந்த டைமில் பக்கத்தில் இருக்க ஹீரோயின் அம்மாவும், ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா, உங்களோட லைஃப் கோல் என்ன அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஹீரோவும் அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ஆக்சுவலி என்னோட லைஃப் கோல் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான லைஃப்பை ரொம்ப அமைதியாக இவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காக பேச ஹீரோயினும் மனசுக்குள்ள, என்னடா இவன் இப்படி நடிக்கிறான், ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா கேட்குறாங்க, சரி ஃப்யூச்சரில் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது வந்து அது இவளுக்கு எத்தனை ஓகேவோ அத்தனையே பெற்றுக்கலாம், இப்போ அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ ஆக்சுவலி நல்லா தான் பேசுகிறான். பட் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் தானே அப்படின்ற மாதிரி நிற்கும் போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணா, ஹாய் ஆண்டி நான் தான் ஈரானோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சென் வந்து நிற்கிறான். என்னது நீயுமா அப்படின்னு அவங்க அம்மா ஷாக் ஆக அங்கேருந்து ஹீரோயின் ஓடி வராங்க. அப்போ இவனு, ஹாய் ஈரான் உன் பாய் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இவ உடனே, ஆ பாஸ் நீங்களா எப்போ வந்தீங்க, ஆமாம்மா இது என்னோட பாஸ்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவங்க அம்மாவும், என்னது பாஸா சரி உள்ளே வர சொல்லு அப்படின்னு உள்ளே போக ஹீரோயின் கேட்குறாங்க, அட நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லை உன்னோட தங்கச்சி தான் சொன்னான் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவளும் சரி சரி இப்போதைக்கு நீங்கள் என்னோட பாஸ் மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போக அந்த இடத்துல ஹீரோ உட்காந்துருக்காரா, அவரை பார்த்தே இவனுக்கு ஷாக்கு. பத்தாததுக்கு ஹீரோயின் அம்மாவும், அட என்னப்பா நீ உட்காந்துருக்க, உன் பாஸ் வந்திருக்காருல எழுந்து இடம் கொடு அப்படின்னு சொல்ல, ஓ என் பாஸ் இல்லை அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சிட்டே எழுந்துறாரு. அப்போ திடீர்னு, அட ஈரானோட பாய் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த தம்பி வந்து நிற்கிறான். ஹீரோயின் என்னது நீயா அப்படின்னு முழிக்க, இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு முழிக்கும் போது அங்கேருந்து அவன் வந்து, இங்கே பாருங்க ஆண்டி நான் தான் உண்மையாகவே இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சும்மா இருப்பாரா, இல்லை இல்லை நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுந்த அந்த இடம் கலவரமாகுது. ஹீரோனால ஒரு டைமுக்கு மேலே முடியாமல், அட வாயை மூடுங்கடா அப்படின்னு, அம்மா என்னை மன்னிச்சிருமா உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன் இவங்க யாருமே என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுமா அப்படின்னு உண்மையை தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் அம்மா, அட என்னடி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை தனியாக இழுத்துட்டு போய் எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினு சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு பாய் ஃப்ரெண்டு யாருமே இல்லை, அதனால தான் சும்மா இப்படி நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்ல அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அட நீயம்மா எப்போதும் இப்படியே நினச்சிட்ருக்க, கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நீ எதுக்கு நினைக்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது வெளியிருந்து ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்போ அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, நான் உன்னை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறனோ, உனக்கு வேற இந்த அழகான பசங்களை பார்த்தாலே மயக்கமாக வந்துட்டுருக்கு, இந்த ஃபோபியா வேற உன்னை விட்டு போகவே மாட்டுது, நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு திட்ட இதுவுமே ஹீரோ காதில் விழுது. பட் ஹீரோயினுடனே, அம்மா இப்போதைக்கு நான் பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறத பற்றி கவலைப்படலம்மா, ஆக்சுவலி இப்போ நான் என்னோடய கரியரையே சேஞ்ச் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காமிங்கெல்லாம் வரைவாங்க இல்லையா அந்த ஆகணும்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, உனக்கு என்ன வயசாகுது இப்போ வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும்னு கேட்குற, என்ன நீ ஒரு நாலு படத்தை வரைஞ்சிட்டனா நீ பெரிய ஆளுன்னு நினப்பா, உனக்கு ஒன்றும் அவ்வளோ டேலண்ட் இல்லை, உன்னை நம்பி யாருமே வேலை தரவே மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக திட்ட, நான் அவளை நம்புகிறேன் அப்படின்னு அங்கேருந்து ஹீரோ வரான். எனது நீ நம்புறியா அப்படின்னு இவங்க கேட்க, இங்கே பாருங்க நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, இவள் வேலை பார்க்குறாளே அந்த கம்பெனியோட பாஸே நான் தான், இவளோட காமிங் ஸ்டோரியை நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது, ஸோ கண்டிப்பாக இவளை நான் நம்புகிறேன், இவள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறினா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இவளுக்கு தான் அந்த ஃபோபியா இருக்கே, இருக்கட்டும் பரவாயில்ல நான் எப்போதுமே இவ கூடவே இருக்கேன், அந்த ஃபோபியாவை க்யூர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க,
ஏன்னா எனக்கு இவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் எப்போதுமே இவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்னு ஹீரோவே ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. பட் அப்பா அவங்க அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு 3 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதோட ஹீரோயின் எதுவும் பேசலை, அப்படியே சைலண்ட்டாக வராங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் இவ்வளோலாம் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேச, அட நீயே இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு. ஆமாம் சார், எனக்கு எல்லா ஞாபகத்துக்கு வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு இவன் சொல்கிறா. உடனே அவன், என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது இதோட 3வது டைம், என்கிட்ட எதுக்கு இவ்வளோ நீ ரூடாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ, சரி சார், அப்படி உங்கள் மனசை இப்போ நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னா அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு இவன் ஓப்பனாகவே கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பாரு, எனக்கு உன்னை உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூடவே நான் எப்போதுமே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கு தான் இந்த ஃபோபியா இருக்கே. ஓ அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, இந்த ஃபோபியா மட்டும் உனக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீ என் கூட இருப்பேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேண்டாம், டீல் ஓகேவா, கண்டிப்பாக இந்த ஃபோபியா க்யூர் ஆனதுக்கு அப்புறமா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் ப்ராமிஸ் பண்ணுறான். அதே டைமில் அந்த தம்பி பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்ணுறான். இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு கேட்குறான். ஹீரோயின் திட்டுறாங்க, டேய் நீ என் தம்பி மாதிரிடா, எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே பாரு, நீ தான் சின்ன வயசுலேருந்து என்னை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நான் உன்னை ஒரு டைம் கூட அப்படி நினச்சதே இல்லை தெரியுமா, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக உன்னை நான் கேரிங்காக பார்த்துப்பேன், உன்னை நல்லா நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறான். பட் அதெல்லாம் அவன் அப்படி சொல்லும் போது ஹீரோயினுக்கு அவங்க ஸ்கூல் டைமில் யாரையோ லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் இப்படி தான் ஹீரோயின் கெஞ்சிருப்பாங்க, அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. பட் இப்போ இவங்க இந்த பையன்கிட்ட, இங்கே பாருப்பா உண்மையாகவே நான் உன்னை என் தம்பியை தான்ப்பா பார்க்குறேன் அப்படின்னு சாரி சொல்லிட்டு வராங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயினை பிக்கப் பண்ண ஹீரோ வந்திருக்கான். பட் ஹீரோயின் பயப்படுறாங்க, நீங்கள் வேற இவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களே, எனக்கு வாமிட் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே, சரி உனக்கு நான் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்தால் வாமிட் வரும்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இவ தெரியாதுன்னு சொல்லிடுறா. சரி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவன் கிட்ட வந்துகிட்டே இருக்கான். அவளுக்கு வாமிட் வரல, ஒரு டைம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டு 1, 2 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டாக 10 செகண்டில் வாமிட் வந்துடுது. உடனே அவ, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் உடனே, இல்லை இல்லை பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ என்னை பார்த்த உடனேயே வாமிட் பண்ணிட்டேன், இப்போ பரவாயில்ல 10 செகண்ட் ஆகியிருக்கு, இதுலேருந்தே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நான் உனக்கு க்யூர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, இவளுக்கே லைட்டாக சிரிப்பு வருது. அதோட ஹீரோ வந்து இந்த ஃபோபியாவை க்யூர் பண்ணணுன்றதுக்காக ஹீரோயினை எப்போது கூடவே தான் வச்சுருக்காரு. ஒர்க் பண்ணும் போதும், நான் ஃபோபியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துட்டே இருக்க, ஹீரோயினும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், சரி உனக்கு ஒரு மாங்காய் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தானே ஆசை, இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நம்ம கம்பெனியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நீ தான் வரைய போகிற ஓகேவா அப்படின்னு சொல்ல, அது வந்து என்னால் முடியுமா அப்படின்னு இவ தயங்குறா. அப்போ அவன் க்ளோஸ்அப்பில் வந்து, என்ன இந்த ஒரு சின்ன சேலஞ்சை கூட உனக்கு ஏற்றுக்க தைரியம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, இவ தள்ளி விட்டுட்டு, சரி சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மீட்டிங்க்கு போகிறா. ஆக்சுவலி அந்த மீட்டிங்குமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி தான் நடக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மாங்காய் ஆர்டிஸ்ட்டை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அங்கே இருக்கவங்க வேறு ஒரு மாடலை செலக்ட் பண்ணி அவர் வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி யாரா அந்த மாடலு அப்படின்னு கேட்டால், இஃபெங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பேரை கேட்ட உடனேயே ஹீரோயின் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோ உடனே, அதெல்லாம் இல்லை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் பண்ணணும், ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். மொத்தம் அங்கே 9 பேர் இருக்காங்க, 4 பேர் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க, 4 பேர் மாடல் வேணும்னு கேட்குறாங்க. பட் ஹீரோயின் மட்டும் சைலண்ட்டாக உட்காந்துருக்க, ஹீரோ கேட்குறான், என்னாச்சு நீ யாருக்கு ஓட் பண்ணுற அப்படின்னு கேட்க, அவ உடனே அது வந்து நான் மாடல் வேணும்னு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு ஷாக்கு, எது நாங்கள் உனக்காக பேசிகிட்டு இருக்கோம் நீ அங்கே ஓட் பண்ணுவியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதோட ஹீரோ வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை சார் இதுக்கு மேலே என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டா. அவனும், இங்கே பாரு இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, இல்லை என்னால் முடியாது சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவள் அங்கேருந்து போக, இவனுக்கு ஒன்றும் புரியலை. அதோட ஹீரோயின் ஆஃபீஸுக்குமே வரல, அவங்க போய் தனியாக ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் ஹீரோவுமே போக அங்கே இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, அட சார் நீங்கள் என்ன ஹோட்டலுக்கெலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும், அது ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நெறிஞ்சிட்டே நிற்க, ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ தனியாக வந்து ஹீரோ கிட்ட, நீங்கள் எதுக்கு அந்த பிளேஸ்க்கெலாம் வரீங்க, நீங்கள் இப்படி வந்தால் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடாதா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்குறா. எனது ரிலேஷன்ஷிப்பா, என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இவன் கேட்க,
அது அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்க? இங்கே பாரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தயவு செஞ்சு என்கிட்டயுமே சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார் அப்படின்னு கார்லேருந்து இறங்கும் போது இவன் பின்னாடியே தலையெடுத்துட்டு போகிறானா, ஹீரோயின் கதவு மூடும் போது தலையிலேயே பட்டு பயங்கரமாக அடிபட்டுருது. உடனே இவன் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து மருந்து போட்டு விடுறா. ஹீரோ உடனே, ஐயோ எனக்கு பயங்கரமாக வலிக்குது, இன்னைக்கு நைட்டு இங்கேயே தூங்கினாதான் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது இங்கேயே வா அப்படின்னு இவன் கேட்குறா. அதுக்குள்ள அவன் ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு அப்படியே படுத்துடுறான். இவளாலையும் எதுவும் சொல்ல முடியல, ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு வரா. அப்போ டான் பண்ணா ஹீரோ அப்படியே கிட்ட வந்து, ஏய் பயப்படாத, நம்மளோட தெரப்பிக்காக தான் நான் இவ்வளோ கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு இவன் தள்ளி விடுறா. பார்த்தா அது எல்லாம் இவளோட கற்பனை தான். ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு உண்மையாகவே அந்த இடத்துக்கு ஹீரோ வர, ஆ ஒன்றும் இல்லையே அப்படின்னு இவன் திணறா. உடனே அவன், நான் பில்லோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், குட் நைட் அப்படின்னு அங்கேருந்து அவன் கிளம்ப இவளுக்கு செம்ம பல்ப் ஆகிடுது. பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோ எவ்வளவோ விசாரிச்சு பார்க்குறான், அவள் வாயே திறக்க மாட்டுறான். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், எப்போலேருந்து இவள் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான்னு. அப்போ தான் தெரியுது அதை மாடலை பற்றி பேசினதுலேருந்து தான் ஹீரோயின் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்கன்னு. ஸோ வேகமாக ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட போய் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா, ஸ்கூல் டைமில் நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் டேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளில் ரொம்ப வருஷத்துக்கு டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு மாடல் ஆகணும்னு ஆசை, ஹீரோயினுக்கு மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. இந்த விஷயத்த அந்த பையன்கிட்ட சொல்லும் போது அவன் ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பான். உன்னாலலாம் அதில் முன்னேறவே முடியாது, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, ஒன்று நீ ஏன் கூட இரு, அப்படி இல்லைன்னா இந்த மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னா என்னை விட்டு போயிடு அப்படின்லாம் கேட்டிருப்பான். பட் ஹீரோயின் அப்படியுமே இவனுக்காக இவன் கூடவே இருந்திருப்பாங்க. பட் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இவன் நிறைய பேர் கூட டேட் பண்ணுறான்னு சொல்லி ரூமர் வந்திருக்கும். ஒரு டைம் ஹீரோயினும் வந்து அதை பற்றி கேட்டு சண்டை போடுவாங்க. உடனே அவன், இங்கே பாரு, நீ ஒரு சாதாரண பொண்ணாக இருக்க, உனக்கு ஒரு ஃபேன் கூட இல்லை, உன் கூட டேட் பண்ணுறேன்னு என்னால் வெளியே சொல்ல முடியுமா, அதனால் யாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கோ அவங்க கூட நான் டேட் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா நானே ஒரு ரூமர் கிளப்பி விடுறேன் அவ்வளோதான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். ஹீரோயினும், நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், போதும், நீ உண்மையிலேயே கடைசியில் என்னை விட்டு போயிடுவ போல இருக்கு அப்படின்னு சும்மா கோச்சிக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. இவனும் சமாதானம் செய்கிறேன்னு போவான். பட் இதை அந்த டைமில் அங்கே இருக்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து போட அது அடுத்த நாளே ட்ரெண்ட் ஆகுது. பட் அப்போ அந்த மாடல் என்ன பண்ணியிருக்கானா, எனக்கு அந்த பொண்ணை யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு தான் எப்போதும் என்னை ஸ்டாக்கிங் பண்ணிகிட்ருக்கா, என்னை அவள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு பிளேட்டையே மாற்றி போட்டுருவான். ஸோ அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, ஹீரோயினை வேலையை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க, ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ இவ சொல்லிட்டு, உண்மையாகவே ஈரான் அவனை ரொம்பவே லவ் பண்ணான், பட் கடைசியில் அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், ஈரான் யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப நாளைக்கு ரூமில் தான் இருந்தா, பட் அதுக்கப்புறம் அவன் வெளியே வரும்போது கொஞ்சம் அழகாக இருக்க பசங்களை பார்த்தாலே அவளுக்கு என்னன்னு தெரியல ரொம்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதான் இவளுக்கு இந்த ஃபோபியாவும் வந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றா. பட் இதே டைம்ல தான் அங்கே ஆஃபீஸ்க்கு அந்த மாடல் பையன் வந்திருக்கான், ஹீரோயினையுமே பார்த்துடுறான். ஹீரோயின் ஸ்டார்டிங் கண்டுக்கல, பட் அவன் கூடவே வந்து, ஏய் என்னை மன்னிச்சிரு, ஆக்சுவலி நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் உன் அருமையாக எனக்கு புரிஞ்சுது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல, முடியாது போடா அப்படின்னு இவ கண்டுக்கல. அப்போ அவன் கையை பிடிச்சி இழுக்க ஒரே ஆறதான் கண்ணத்தில். அந்த டைமில் சுற்றி இருக்கவங்களாம் என்னாச்சு அப்படின்னு கிட்ட வர, மறுபடியுமே அவன், இங்கே பாருமா, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்க, பட் நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு மறுபடியுமே பிளேட்டை மாற்றி போடுறான். அங்கே இருக்க மேனேஜரும் வந்துட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க, இந்த பொண்ணு ஆக்சுவலி எனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கா, பட் இப்போ அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் உங்கள் கம்பெனியிலேருந்து வேலை பார்க்குறேன், இல்லைனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்கவங்க எல்லோரும் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எப்படியோ பேசலான்னு ட்ரை பண்ணுறா, பட் முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, இங்கே யாரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, நீங்கள் இருந்து கிளம்புறியா அப்படின்னு அவனை அடித்து துரத்தி விட்டுடுறாரு. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் ஆக்சுவலி எந்த தப்புமே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலைல்ல, அவன் தானே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான், அதையுமே ஒரு ஆர்டிக்கலாக எழுதி ரிலீஸ் பண்ணிடுறாரு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நமக்காக இவ்வளோ செய்கிறாரா அப்படின்னு. அதோடு அவர் ஹீரோயினையுமே கன்வின்ஸ் பண்ணுறாரு, இங்கே பாரு, எதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேற, உன்னால் கண்டிப்பாக முடியும், அதுக்கு நீ ட்ரை பண்ண அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ண, அவளுமே ஓகே சொல்கிறா. கட் பண்ணால் 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகி நல்ல ரீச் ஆகியிருக்கு. அதோட ஸ்டார்டிங்கில் அந்த மாடல் பையனை ஹீரோயின் தொந்தரவு பண்ணாங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கோம்ல, அதுக்கு பதிலாக இப்போ ஹீரோ வேறு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணதால் ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது இவளுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சென்னை காட்டுறாங்க, அவன் அங்கே இருக்க பாக்ஸர் கிட்டே நல்லா அடி வாங்கிட்டு இருக்க,
இவன் மேல பாவப்பட்டு ஹீரோயின் தங்கச்சி வந்து, சரி சரி நீ மட்டும் இப்போ அந்த பாக்ஸரை மூணு குத்து குத்திட்ட, நான் அவன் கூட சேர்ந்து டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு செம்ம ஹாப்பியாகி சண்டை போடுறான். இதே டைமில் இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் நான் இப்படியே நிற்கணும் அப்படின்னு கேட்க, இரு இரு தெரப்பி முடிய போகுது அப்படின்னு இவன் விட்டுட்டு, சரி இப்போ சொல்லு உனக்கு என்னை பார்த்தா மயக்கம் வருதா அப்படின்னு கேட்க, இவன் சிரிச்சுட்டே இல்லைன்னு சொல்கிறா. அவ்வளோதான், உனக்கு சரியாயிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதோட இந்தா அப்படின்னு பேப்பர் கொடுக்குறான். என்னது அப்படின்னு இவன் கேட்க, வேற என்ன அக்ரிமெண்ட் தான், ப்ரொபோசல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறான். என்னது எல்லாரும் ரிங் கொடுத்து தானே ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க? ஆமாம், பட் ரிங்கை விட இந்த அக்ரிமெண்ட் ஒர்த்து. ஏன்னா எனக்கு தெரியும் உன் எக்ஸ் உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா உன்னால் யாரையுமே நம்ப முடியாது, நீ ரொம்ப பயப்படுவேன்னு. அதுக்காக தான் ஒருவேளை நான் மட்டும் உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டு போனேன், என்னோட எல்லா சொத்துமே உன் பேருக்கு வந்துடும் சரியா? அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இப்போ நீ என்ன தாராளமாக நம்பலாம். ஓகே இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண, அதோட ஹீரோயினை அப்படியே போய் கிஸ் பண்ணி அவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது. ஓகே உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்து தானே, மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்ப்போம்.